நண்பர்களுக்கு வணக்கம். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். இன்றைக்கு பிரீமியம் வீடியோவில் ஆறாம் இடத்தில் வரைக்கும் ஆறு இடங்களில் கிரகங்கள் இருந்தால் என்ன நிலைமை அப்படின்றத பற்றி இதுவரைக்கும் பிரீமியம் வீடியோவில் விரிவாக பார்த்துருக்கிறோம். தற்போது ஏழாம் இடத்தில் எந்த கிரகங்கள் எந்த நிலைமையில் இருந்தால் என்ன பலன்களை ஒருவருக்கு செய்யும். இந்த ஏழாம் பாவகத்தினுடைய ஒரு இன்னொரு சிறப்பு என்ன அப்படின்னு சொன்னால், இங்கே இருக்கின்ற கிரகத்தின் அடிப்படையிலும் உங்களுடைய குணம் அமையும். இது ஒரு மிகப்பெரிய சிறப்பு. ஏனென்றால் கிரகங்கள் அனைத்தும் ஏழாம் பார்வையை கொண்டவை. அனைத்து கிரகங்களும் தான் இருக்கும் இடத்திலிருந்து ஏழாம் பாவகத்தை பார்க்கும். முக்கியமாக பார்க்க வேண்டியது மனைவி. மனைவி அந்நிய பெண்ணா இந்த பெண்ணா சொந்தக்கார பெண்ணா? மனைவியால் வருமானம் வருமா? மனைவி வருமானம் உள்ளவரா? மனைவி சொத்து பத்துக்களோடு வருவாரா? கணவன் சொத்து பத்துக்களோடு வருவாரா? உங்களுடைய கணவன் மனைவி எந்த துறையில் இருப்பாருன்னு சில கேள்விகள் கேட்கப்படும். எந்த திசையிலிருந்து வருவாங்கன்னு சொல்லுவாங்க, அது இந்த ஏழாம் பாவகாதிபதி திசையை வச்சு சொல்றது சரியா வராது. இதற்கு நான் விளக்கங்கள் சில வீடியோக்களை கொடுத்துருக்கேன், அதை போய் பாருங்க. கலாச்சாரத்திற்கேற்ப சமூகத்திற்கேற்ப தான் வந்து பலன் சொல்லணும் அப்படின்றதுனால அந்த அமைப்புகள் சில நேரத்தில் ஏழாம் பாவகத்தில் சரியா வராது. இந்த திசையிலிருந்து தான் மனைவி வருவார் கணவர் வருவார் அப்படின்னு சொல்றது தீர்க்கமானதல்ல. அதற்கு அது இப்போ தேவையும் இல்லை. தேவைப்படும் போது தான் விதிகள் உருவாக்கப்படும். உலகமே ஒரே திசையாக மாறிவிட்ட ஒரு காலத்தில் வந்து கிழக்கு இருந்து வருவா மேற்கு இருந்து வருவான்லாம் சொல்ல முடியாது, சொல்லவும் கூடாது. கேட்கறதே தப்பாக கேட்கும்போது ஜோதிடர்கள் தப்பாக சொல்கிறாங்க, அவ்வளோதான் வித்தியாசம். கேள்விகள் கேட்பவருக்கு அந்த அமைப்பு. உறவு எப்போது கிடைக்கும்? குழந்தை எப்போது கிடைக்கும்? காமம் அதன் அடிப்படையில் சுக்கிரன், குழந்தை அதன் அடிப்படையில் குரு, அதன் அடிப்படையில் ஐந்தாம் பாவகாதிபதி. இந்த இருவரையும் கனெக்ட் செய்து ஒருவருடைய திருமண காலத்தை அந்தரத்தில் கணித்து திருமணமாக சொல்லிடலாம். கொஞ்சம் மெனக்கடன் அவ்வளோதான். அதாவது சில நேரங்களில் வந்து ப்ரெடிஷன் ஏதாவது தப்புதுன்னா அது நம்ம ஃபாஸ்ட்டாக ஏதாவது ஒரு இதில் சொல்கிறது, அந்த அந்தர கணக்குகளை கணிக்காமல் போகிறதுனால தான். மற்றபடி ஏற்கனவே திருமணமான குழந்தை பெற்றுக்கொண்ட ஒருவருடைய ஜாதக அமைப்புகளை பார்த்தீங்கன்னா, இப்போது நான் சொல்லுகின்ற இந்த ஏழாம் இட கனெக்ட், சுக்கரன் கனெக்ட், குரு கனெக்ட் வந்து அந்த காலகட்டங்களில் முடிகிற ஒரு அந்தர ரீசனில் குழந்தை கண்டிப்பாக கிடச்சிருக்கும், திருமணம் ஆயிருக்கும்.